வணக்கம். நம்ம கற்பதை கேஸ்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். டெஸ்ட் பேட்ச் இருக்கட்டும், கிளாஸ் இருக்கட்டும், எனக்குமே நம்ம கற்பதை கேஸ் மாஸ் தான். அதுல ஒரு முக்கியமான கொஸ்டின் நீங்க மேல பாத்துட்டு இருக்கீங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஏதோ ஒரு பூ வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு ஒரு அதாவது சிங்கிள் ஃபிளவர் மாதிரி இருக்குமா, தனி பூவை போல காட்சி அளிக்கும், ஆனால் அது தனி பூ அல்ல, ஒரு மஞ்சரி. மஞ்சரினா ஒரு முக்கியமான வார்த்தைங்க, நிறைய பேருக்கு ஒரு பெண்களுக்கு மஞ்சரின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து மஞ்சரினா ஒரு பூ கிடையாது, பல பூ பல பூக்கள் சேர்ந்த தொகுப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்லையும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஸ்கூல் புக் தமிழ்லையும் மஞ்சரி பத்தி குறிப்பு வந்து இருக்கும். சூரியகாந்தி பூவை மஞ்சரின்னு தான் சொல்லுவாங்க. அது பாக்குறதுக்கு ஒரு பூமா இருந்தாலும் அது பல பூக்கள் சேர்ந்தது. சரி, இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சன்ஃபிளவரா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. இப்ப நீங்க பாக்குற அந்த கொஸ்டின் ஒரு பாக்ஸ் கொஸ்டின். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டையும் கொஞ்சம் படிக்கணும். இந்த அந்த பூ இருக்குல்ல, அந்த செடியின் இலைச்சாரானது வெட்டுக்காயம் மற்றும் புண்ணிற்கு மருந்தாக பயன்படுகிறது. லீஃப் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா உன்சுக்கும் கட்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிசனா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ அப்ப இதுக்கான ஆன்சர் பி. எப்படி நீ சொல்ற அப்படின்னு கேட்டா நம்ம ஸ்கூல் புக்ல பாக்ஸ்ல கொடுத்த நியூஸ் தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த சன்ஃபிளவர் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பூ கிடையாது, அது வந்து பாத்தீங்கன்னா பல பூக்கள் சேர்ந்தது. அப்படி பல பூக்கள் சேர்ந்து இருக்கிறதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ஃபுளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மஞ்சரி என்று பெயர். ஆனா வெட்டுக்காயம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா கீச்சது, இந்த மாதிரி கட்டு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மருந்தா இருக்கக்கூடியது ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸ் அப்படிங்கிற இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பிளவர் மாதிரி இருக்கும், ஆனா இதுவும் இன்ஃபுளோரன்ஸ், இது வந்து இதுக்கெல்லாம் மருந்தாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெட்டுக்காய பூண்டு மற்றும் கிணற்றடி பூண்டு என்று அழைக்கப்படும் ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பஸ் என்ற தாவரத்தின் தனிமலர் போல காணப்படுவது மஞ்சரி ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். புது தகவல் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.